ஒரு நேயரை பார்த்தலாம். சரியா? வணக்கம் குறிஞ்சி நேரம். வணக்கம். வணக்கம்ங்க. சொல்லுங்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஏ, பொண்ணுக்கா கேக்கணுங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேரு, உங்க பொண்ணோட பேரு. பொண்ணு அத்தியசபத்ரிங்க. புரியலம்மா, உங்க பொண்ணு பேரு? அத்தியசபத்ரி. சொல்லுங்கம்மா. 4/9/2015ங்க. 4/9/2015. பிறந்த நேரம்? 5:59 காலை. காலை 5:59. சொல்லுங்கம்மா, உங்க பொண்ணுக்காக என்ன கேக்கணும்? வரைக்குமே கொஞ்சம் சிக்கல்கள் இருந்திருக்கும். 2016-17 வீட்டுல கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இல்லையா? அப்பாவுக்கு ரொம்ப வீட்டுல இருக்கிறது இல்லீங்க, வெளியில போயிடுற பிள்ளைங்க, கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்கு. அடுத்து வர்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், நீங்க கேக்குறீங்க. அதாவது அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், கிருத்திகை நட்சத்திரம்ன்றதுனால சூரிய தசை 4 வருஷம் 9 மாசம் வரைக்கும் நடக்குது. சூரியன் சனியின் பார்வையில் இருந்தாலே நல்ல வேளையாக அவர் வந்து குருவின் நினைவுல இருக்கிறாரு. எப்போதெல்லாம் சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் தகப்பனுக்கு ஒரு கஷ்டகாலங்கள், அந்த மாதிரியான அமைப்புகள்ல குழந்தைக்கு இருக்கும்போது தகப்பனுக்கு பொருளாதார கஷ்டம், மன கஷ்டம், அல்லது குடும்பத்தில் குழப்பம், தகப்பனால் குழப்பம், தகப்பன் விரயம், தகப்பனால் விரயம், இது போன்ற அமைப்புகள் நடக்கும். அதற்காக தான் அவர் நான் குழந்தைய 4 வயசு வரைக்கும் தகப்பனுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னேன். பாபத்துவம் பெற்ற சனி குழந்தைக்கு கிருத்திகை நட்சத்திரமாகி 4 வருடம் 9 மாதங்கள் சூரிய திசை நடக்கிறது நல்ல. ஆனால் இருந்தாலும் லக்னாதிபதி சூரியனாகி அவரே அங்கே ஆட்சியாக உட்காந்து குருவின் பார்வையில் இருந்தாலும் சனி, பாபத்துவ சனி வந்து நீசனின் வீட்டில் அமர்ந்து கடுமையான பாபத்தில் இருக்கும் சனி வந்து சூரியனை பார்க்கக்கூடாது, சூரியனையும் சிம்மத்தையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த குழந்தையின் 4 வயது 9 மாதங்கள் வரை தகப்பனுக்கு கூடாத காலம், தகப்பனுக்கு நேரம் சரியில்லை. தகப்பனே வந்து ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பார். தகப்பனே வந்து ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாம பழக்க வழக்கங்கள், மனைவியிடம் சண்டை, அதாவது அம்மாவோட சண்டை, குழந்தைகிட்ட பாசம் காட்டாதது, பொருளாதார சிக்கல்கள், இதெல்லாம் உங்க குடும்பத்துல இப்ப இருக்கு. ஆமாம்மா, சந்திர திசையில இருந்து வாழ்க்கை நல்லா இருக்குமா? சந்திரனை குரு பார்க்கிறார். எப்போது குரு பார்த்த சுபத்துவம் பெற்ற கிரகங்களுடைய தசை குழந்தைகளுக்கு நடக்கும்போது அதை தாய் தந்தையர் மேன்மையாக அனுபவிப்பீர்கள். அந்த அமைப்பின்படி தற்போது சனி பார்த்த சூரிய தசையில தகப்பனார் பாதிக்கப்படுகிறார். இந்த குழந்தையின் 4 வயது 9 மாதத்துல இருந்து சந்திர தசை ஆரம்பிக்குது. அந்த சந்திரன் 9வீட்டில் குருவின் பார்வையில் வலுத்து இருக்கிறார். அதனால தாயார் சந்தோஷப்படுகின்ற ஒரு அமைப்பு இந்த குழந்தையோட 4 வயது 9 மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. தாயார் சந்தோஷப்படணும்னா என்னம்மா, ஒரு இந்திய பெண்ணுக்கு 2 விஷயம் தான்மா, என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும். இந்த ரெண்டும் உங்களுக்கு இந்த குழந்தையோட 4 வயசு 9 மாதத்துலேருந்து நல்லா இருக்கும். சில பேர் வந்து எனக்கு இப்ப நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது காரியத்தை வந்து தொடங்காமலே இருப்பாங்க. எனக்கு இப்போ அதிர்ஷ்டம் இல்ல, நான் வந்து அதிர்ஷ்டத்துக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வணக்கம் குருஜி நேரம். என்ன உருவாகுது. சூரியன் சுபத்துவமாகி, சூரியன் சுபத்துவமாகி இருக்கிறது வந்து அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசி லக்னத்திற்கு 10வது இடத்தை குரு பார்த்துட்டாலே வந்து அரசு வேலை, நிரந்தரமான வேலை அமைப்புகள் இருக்கு. குருவும் செவ்வாயும் சுபத்துவமாகி சூரியன் வந்து நீசபங்க ராஜயோக அமைப்புல இருக்கிறதுனால அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். விட்டுறாதீங்க, வயசு இருக்கவங்களுக்கு நல்ல விதமான தேர்வுகள், நல்ல விதமான இதெல்லாம் பண்ணுங்க.
அதனால வந்து அரசு வேலை உறுதியா கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஜூலை மாசத்துக்கு பிறகுதான் அந்த அமைப்பே வருகிறது. 2020 ஏப்ரலுக்கு பிறகுதான் நடக்கும். இன்னொரு ஒரு வருஷம் இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அரசு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள் ஐயா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி குருஜி. நம்ம நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி சில பேர் அதிர்ஷ்டத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க எந்த காரியத்தையும் தொடங்காம, அது சரியா? அதிர்ஷ்டத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுன்றது வந்து அதே நேரத்தில் ஜோதிடமே எப்படி தெரியுங்களா, நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி, அசால்ட்டா கேட்டீங்க. தன்னம்பி, ஒரு மனிதனை வந்து தன்னம்பிக்கையொட்டி வழி நடத்துறது தான் ஜோதிடம். அதுக்காக எனக்கு அதிர்ஷ்டம் வரப்போது வரப்போதுன்றதை காத்துக்கிட்டு இருக்கிறது. நீ கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்றதான் நம்முடைய முக்கியமாக, நம்முடைய மேலான மதமே என்ன சொல்லுது, பகவான் வாயிலா கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு தான் சொல்லுது. நேரம் பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து கால் பண்றீங்க? சார், உடுமலை பேட்டைங்க மேடம். உங்க பேர் ஐயா? திருமலை சாமி மேடம். பெருமாள் சாமி? திருமலை சாமி. திருமலை சாமி, சாரி. உங்களோட பிறந்த நேரம்? 12/11/1985 மேடம். 85. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து காலை, நைட், காலை. யோசிக்கிறீங்க. துலாம் ராசியா? ஆமா சார். திருமணம் ஆயிடுச்சா? மனைவி குழந்தைகள் என்ன ராசி? ஒரே பொண்ணுங்க சார். பொண்ணுக்கு என்ன ராசி, மனைவிக்கு என்ன ராசி? துலாம் ராசிக்கு நேரம் இப்போதைக்கு நன்றாகத்தான் இருக்கிறது. கடந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு, அதாவது 2016 முன்னாடி கொஞ்சம் செட்டில் ஆகாம இருந்திருப்பீங்க. கொஞ்சம் கடந்த காலங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாத ஒரு காலகட்டம். இந்த அமைப்புகள் அத்தனையுமே வந்து ஏற்கனவே விலகி ஒரு 6 மாசமாவே 1 வருஷமாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு தொழிலில் நிலை கொண்டு நன்றாகத்தான் இருக்கிறார்கள். நான் இப்போது சொல்கிறது வந்து கோட்சார ரீதியிலானது. எப்போவுமே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான், அதற்காகத்தான் உங்களுடைய பிறந்த நேரம் இதெல்லாம் கேட்குறோம். பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு பலன் சொல்வது துல்லியமாக இருக்கும். கோட்சார பலன்கள்ன்றது ஒரு 30-40% ஓரளவுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிற அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்கள் 2012 ஒரு 2015-16 வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டமெல்லாம் கொஞ்சம் விலகி இப்போ நல்லா தான் இருக்கிறீங்க. ஒரு வருஷமாகவே நல்ல அமைப்புகள் இருக்குது. இன்னும் அடுத்த வருடம் துலாம் ராசிக்கு, ஏன்னா 33 வயசு 35 வயசு தான் உங்களுக்கு ஆகுது, 36 வயதிற்கு பிறகு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வருது. ஆகவே அடுத்த வருஷத்துலேருந்து இப்போதைக்கு ஏதாவது நீங்கள் தொழிலில் சிக்கல்களில் இருந்தீங்கன்னா கூட நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்ததாக ஒரு நேரம் பார்த்துக்கலாம் குருஜி. வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க செங்கல்பட்டுல பேசுறேங்க. உங்க பேர்? ராஜாமணி. ராஜாமணி சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க. சொல்லுங்க சார், உங்களோட பிறந்த நேரம் தேதி? 24/11/1970. 1970. நேரம்? அதிகாலை 1:05. சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்ல, எங்க தொழில் பத்தி கேட்கலாம் தான். என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். உச்சமாகி சந்திரனோட சேர்ந்து இருக்கிற அமைப்புல உங்களுக்கே வந்து கொஞ்சம் ஜோதிடத்துல நல்ல ஆர்வங்கள் இருக்கும். இப்ப வந்து 2017 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இல்லாத காலகட்டம். அப்படி ஒண்ணு பெரிய அமைப்புகள் இல்ல. குருதசை வந்து ஒரு பெரிய சுக்கரனும் குருவும் ஒன்னா சேர்ந்து சுக்கரன் அங்கே ஆட்சியாகி குரு பகையா இருக்கிறதுனால 2017 வரைக்குமே வாழ்க்கையில் இது வரைக்குமே அப்படி ஒன்றும் பெருசாக சாதிக்காத, செட்டில் ஆகாத ஜாதகம். செட்டில் ஆகலைன்னா அதுவும் 47-50 வயசு ஆக போகுது. 50 வயசு வரைக்குமே மனசுக்குள்ள ஒரு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். இது வரைக்கும் செட்டில் ஆகல, கொண்டாட்டி ஏதாவது ஒன்று ஸ்லிப் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. குருவை சனி பார்த்தால் குரு கெடுவார், சனி சுபத்துவம் ஆவார் அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்த சனி தசை தான் உங்களுக்கு யோக தசை. ஏன்னா இங்கே நீச சனி குருவையும் சுக்கரனையும் பார்த்து விட்டார். அதே நீச சனியை குருவும் சுக்கரனும் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார்கள். வாழ்வின் பிற்பகுதியில் 55 வயசுக்கு மேலே நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். இப்போ குருதசையில் சூரியபுக்தி நடக்குது. இந்த சூரியபுக்தியும் சந்திரபுக்தியும் சுமாராகத்தான் இருக்கும். ஆகவே 2020 பிற்பகுதிக்கு பிறகு தான், 2020 ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிடும். ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேலே தான் தொழில் ரீதியாக நல்லா இருப்பீங்க. அதே நேரத்தில் கஷ்டங்கள் எதுவும் இனிமேல் இல்லை. 55 வயதிற்கு மேல சனி தசைலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். 6ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துல நீசமாகி சுக்கர குருவின் சுபத்துவ பார்வையில் இருக்கிறதும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு பெரிய அமைப்பு.
சனி எப்போது தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்டு குரு புதன குரு சுக்கரனால் புனிதப்படுகிறாரோ சுபத்துவப்படுகிறாரோ சூட்சமாவில் அடைந்திருக்கிறாரோ அப்போது வந்து தன்னுடைய கடனற்ற நோயற்ற நல்ல வாழ்க்கையை தருவார் அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத சனி திசையாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நல்ல மேலான ஒரு யோகத்தை 55 வயதிற்கு மேல செய்யும். அந்த 55 வயசுக்கு மேல அந்த ஃபவுண்டேஷன் நடக்கும். ஆகவே வாழ்வின் பிற்பகுதியில ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் உங்க ஜாதகம். அது வந்து 2020 ஆகஸ்ட் அல்லது செப்டம்பருக்கு பிறகு உங்களுக்கு உறுதியாகும். தொழில் நிலைமைகள்ல பெருசா கஷ்டப்படுற மாதிரிலாம் இனிமே இல்லை, நல்லா இருப்பீங்க. கடன் இருக்கு, கடன் சனி திசையில குறைய ஆரம்பிக்கும். அதான் கடனற்றேன்னு சொன்னேன்ல, சனி திசையில கடனற்ற நோயற்ற வாழ்க்கையை தரும்னு சொன்னேன் இல்லையா. ஆமா. அப்ப இன்னும் 5 வருஷம் வரைக்கும் கடன் அடைக்க முடியாதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா தான் அடைக்க முடியும். இப்போ வந்து எனக்கு வந்து குரு திசையில செவ்வாய் புத்தி நடக்குன்னு பார்த்தேன். அது வாக்கிய பஞ்சாங்கமா இருக்கும். சரிங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்பதான் குரு திசையில சூரிய புத்தி நடந்துகிட்டு இருக்கு. யாரும் வந்து என்னதான் கடன் நம்ம இருந்தாலும் ஒரே நாள்ல நமக்கு இருக்கிற கடனை யாரும் ஓட்ட பிரிச்சுக்கிட்டு 2000 ரூபாய் கட்டா தூக்கி போட மாட்டாங்கல்ல. கண்டிப்பா 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 போட மாட்டாங்க. கடவுளே இருந்தாலும் போட மாட்டார். அதனால நமக்கு மெதுவாத்தான் கடன் அடையும். சனி திசை வரைக்கும், சனி திசையில கடனற்ற வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. இப்போ உங்களுக்கு குருதிசையில குருதிசையில செவ்வாய் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 26/3/2019 இருந்து 2022 குருதிசையில ராகு புக்தி முடியுது. குருதிசையில ராகு புக்தி முடிஞ்ச உடனேயே சனி திசை கடனற்ற வாழ்க்கையை தரணும் அப்படிங்கறதுனால 2020 பிற்பகுதியில இருந்துதான் அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். 2025 சனி திசை சுயபுக்திக்கு பிறகு உறுதியாக கடன் இருக்காது. சனி எப்போது வலுவிழந்து சுபத்துவ சூட்சம அமைப்புகள்ல வர்றாரோ அப்ப கடனற்ற நோயற்ற வாழ்க்கையை தருவார்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால 2025 இருந்து கடன் இல்லாம இருப்பீங்க. 6 அதிபதி நீசமாகி சனி குரு சுக்கர பார்வையில இருக்கிறதுனால 2025 இருந்து கடன் அடையும். 2022 பிறகு கடனை அடைக்கிறதுக்கான சோர்ஸ் வரும், நல்லா இருப்பீங்க. தொழில் அமைப்புகள் உருவாகும். இப்ப உருவாகாது, அது வரைக்கும் வேலைக்கு போங்க. தொழில் அமைப்புகள் 2020 ஆகஸ்டுக்கு பிறகு உருவாகும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம்க்கு வந்தது. ஆமா, அதிர்ஷ்டம்ன்றது நான் நீங்க சொல்ற மாதிரி வந்து பிறந்த நேரத்தால பிக்ஸ் பண்றதானே தவிர, நம்முடைய மதமே என்ன சொல்லுதுன்னா கடமையை செய்ய பலனை எதிர்பாராது அப்படின்னு தான் சொல்லுது. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். எனக்கு நேரம் நல்லா இல்ல அப்படின்றதுனால இப்ப ஜோசியர் போறீங்க, ஏழரை நடக்குது, அஷ்டமஞ்சனை நடக்குது அப்படின்றதுனால நம்ம சாப்பிடாம நித்திய கடமைகளை செய்ய முடியாம இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. எப்போது வந்து நம்ம எதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் பிறந்திருக்கிறோம் அப்படின்றதுனா நம்மளுடைய கடமையை செய்யறதுதான். என்னதான் இருந்தாலும் 3 வேளை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு ஒரு பருவத்தில் படித்து தான் ஆக வேண்டும். பள்ளி பருவம்னு ஒன்று இருக்குது, கல்லூரி பருவம்னு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து கல்யாணம் ஆகுது, அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறோம், தகப்பனாகிறோம், தாயாகிறோம், அப்புறம் முதுமை பருவத்தை அடைகிறோம். ஒரு நித்திய கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, மனிதனாக பிறந்த ஒரு உயிருக்கு என்னென்ன பருவத்தில் என்னென்ன இருக்கணுன்றது மாதிரி 3 வேளை சாப்பாடுங்கிற மாதிரி எல்லாமே உண்டு இல்லையா? எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அதனால் நான் வேலைக்கே போக மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன், எந்த தொழிலும் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் ஜோதிடம் சொல்லலை. ஜோதிடம் வந்து ஒரு தன்னம்பிக்கை விட்ட ஒரு கலை. அதற்காக தான் சில நேரங்களில் பரிகாரங்கள் சொல்லப்படுகின்றன. என்னன்னா கர்மாவின் அடிப்படையில் அப்போ இப்படித்தான் நடக்கும் அப்படின்னா அதை மாற்றவே முடியாதா அப்படின்றதுனா ஒரு நேரம் பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ சொல்லுங்கம்மா. யாரும் எங்கேருந்து? சென்னையில இருந்து பேசுறேங்க. உங்க பேருமா? என் பேர் ஷியாமா. எங்க வீட்டுக்காரர் பேசணும். உங்க வீட்டுக்காரருக்கா கேட்க போறீங்களா? அவருடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பேர் ஜெயராமன். 6/3/64 நினைக்கும் போது ஒரு நிகழ்ச்சியில ஒருத்தராவது கேட்ட நட்சத்திரம் வந்துடுறீங்களா? கடுமையான எல்லா கேட்ட நட்சத்திரக்காரர்களும் அவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல கடுமையான மன அழுத்தத்துல இருக்கிறாங்கன்னு அடிக்கடி சொல்றேன். அதுவும் வந்து இந்த சந்திர திசை நீச சந்திர திசையும் ஏழரை சனியும் சந்திக்க கூடாது அப்படிங்கறது ஒரு விதி.
அந்த அமைப்பின்படி நீ மனமே கொஞ்சம் ரொம்ப மனக்குழப்பத்திலையும் மன தைரியம் இல்லாமையும் தன்னம்பிக்கை இல்லாமையும் அவ்வளவுதான் நான் வந்து தொழில தோத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்ல உங்க கணவர் இருப்பார். இது எல்லாமே வந்து இந்த வருஷம் 10வது மாசத்துல இருந்து அக்டோபர் மாதத்துல இருந்து விலகும். இந்த வருடம் அக்டோபர் 12ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மாற்றம், அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு முழுமையான மாற்றம் கணவருக்கு இருக்கு. செவ்வாய் தசை இதோட நல்லா இருக்குமா? 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் திக்பலமாக இருக்கிறது ஒரு யோகமா? ரிஷப லக்னத்திற்கு எந்த ஒரு பாப கிரகம் திக்பலம் எனப்படும் சூட்சும ஒன்று அடைந்திருக்கிறதோ அந்த கிரகம் வந்து ரொம்ப கெடுதல்கள் எதையும் செய்யாது. அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக வந்த கஷ்டத்தை விட இனிமே உங்களுக்கு கஷ்டம் வந்துட போறதுல, கஷ்டத்தோட எஜுக்கே போயிட்டு வந்தீங்க. ஒரு கஷ்டம் எவ்வளவு தூரம் இருக்கும்ன்றத நல்லா முழுக்க உணர்ந்தாச்சு. இதுக்கு மேலேயா கஷ்டம் வரப்போதே? ஆமா சார், ரொம்ப தொழில் அப்படி ஒரு ஒடுங்கி போயிட்டோம். ஆமா, தொழில் தான், தொழிலே ஒண்ணு இல்லைன்னு தானே சொன்னேன். நீங்க தான் தொழில் டல்லா இருக்கு, நான் தொழிலே இல்லைன்னு ரெண்டுக்கா நான் சொன்னதான் கரெக்டான வார்த்தை. கவலைப்படாதீங்கம்மா, இனிமேல் நல்லா இருப்பீங்க. எல்லா கேட்டை நட்சத்திரக்காரர்களும் எவர் வீட்டில் வந்து குடும்ப தலைவர் அல்லது குடும்ப தலைவி விருச்சிகராசியாகவோ குறிப்பாக கேட்டை நட்சத்திரமாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒரு விருச்சிகராசிக்காரங்க இருந்தாங்களோ அந்த குடும்பங்கள் அனைத்தும் கடந்த 5 ஆண்டு காலமாக மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் பட்ட அவஸ்தைகள் மிகவும் ஏராளம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய விண்டிவி நிகழ்ச்சிகளில் வந்த அத்தனை காலர்களும் விருச்சிகராசிக்காரங்க. அது எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. நடைபெறும் அதன் பிறகு எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க. இனிமே கஷ்டப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. ஒரு 20-25 ஆண்டு காலம் ரொம்ப நல்லா நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்க கணவருடைய ஜாதகம். குழந்தைகளுக்குரிய கடமையை இனிமேல் கரெக்டாக செய்ய முடியுமா? பருவ வயது குழந்தைகளுக்கு கல்லூரி பருவம், திருமண பருவம், குழந்தை இது எல்லாத்தையுமே சரியாக செய்யக்கூடிய ஒரு தகுதியை உங்கள் கணவர் அடைவார். ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றி குருஜி. நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ்மா கால் பண்ணுறதுக்கு. குருஜி, தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். குருஜி நேரத்தில் இப்போ வரப்போகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. குருஜி நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். குருஜி, விளம்பர இடைவேளைக்கு முன்னாடி நம்ம வந்து நேரம், அதிர்ஷ்டம் இதுக்காக நம்ம காத்திருக்கலாமா அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் அதை பற்றி. அதுதான், நேரம், ஜாதகம், ஜோதிடம் என்ன சொன்னாலும் வந்து மனிதன் தன்னுடைய கடமையை செய்யணும் அப்படின்றதுல வந்து ஜோதிடம் தெளிவாக இருக்கிறது. ஜோதிடமே வந்து ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி வந்து ஒரு 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 மனிதனை நல்வழிப்படுத்துகிற ஒரு கலை தான். அதுக்கு முன்னாடி நேர் காத்துட்டு இருக்காரு, பார்த்துடலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேரு? செல்வகுமார். செல்வகுமார் சார், உங்களுடைய பிறந்த நேரம்? 12/25. உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா? ஓகே சார். பிறந்த தேதி? 1/5/83. 1/5/83. என்ன சந்தேகம் சார் உங்களுக்கு குருஜி கிட்ட கேக்குறதுக்கு? என்ன சந்தேகத்தை கேட்க போறீங்க ஐயா கிட்ட? இல்ல, தொழிலுங்க. தொழில் சம்பந்தமா? ஆமா. 1/5/83 நேரம், பிறந்த இது நட்சத்திரம், ராசி சொல்லுங்க. கேட்ட நட்சத்திரம் சார். கேட்ட நட்சத்திரத்தை பத்தி இப்பதான் போன காலத்தை பேசணும். தயவுசெய்து விருச்சிகராசிக்காரங்க போனே பண்ண தேவையில்லை. நான் தான் ஏற்கனவே விருச்சிகராசின்னு தான் பேசிட்டு இருக்கிறேன். 5 வருஷமா ஒண்ணும் நல்லா இல்ல, இனிமே நல்லா இருக்க போறீங்கன்றதான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். கேட்ட நட்சத்திரக்காரர்கள் எல்லாரும் வயதர் கேட்ட மாதிரி பாதிக்கப்பட்டு விட்டீர்கள்ன்னு சொல்லுவேன். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஜாதகம் நல்ல ஜாதகம். மகர லக்னம் கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்ற சந்திரன் குருவோடு சேர்ந்து புதனையும் சுக்கரனையும் 5ஆம் இடத்தில் இருக்கிற புதனையும் சுக்கரனையும் பார்ப்பது மிக நல்ல யோகம். சில முக்கியமான ஜாதகங்களில் சனி வந்து பாபத்துவ வலுப்பெற்ற ஜாதகங்களில் வந்து எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், வந்து 7.5 சனி நேரங்களில் ஜாதகம் செயலற்று போயிடும்னு சொல்லுவேன். இப்போ இந்த நீச சந்திர திசையும் 7.5 சனியும் சந்திக்கப்படாது. ஏற்கனவே அந்த சூரிய திசையும் மகர லக்னத்துக்கு அட்டமாதிரி திசை. ஆக அந்த அட்டமாதிரி திசையில 2012/13 நீங்கள் படாத கஷ்டங்கள் இருக்காது. 2012/9 மாதத்திலிருந்து சூரிய திசையில ஒரு 6 வருடம் நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, கடன், நோய், இது அத்தனையும் நடந்திருக்கும். ஒரு தடவை விபத்து, அசிங்கம், கேவலம், கடன், கோர்ட்டு கேஸு சுற்றி. இப்போ வந்து இந்த 6 வருஷத்துல பணம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன சார்? இல்லைங்க. பணம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். மனைவி, நண்பர்கள், அம்மா, அப்பா, உறவுகள், நட்புகள் எல்லாத்தையும், எல்லாருடைய குணத்தையும் காட்டியிருக்கோம்.
இந்த அமைப்புல உலக வாழ்க்கையை புரிய வச்ச காலகட்டம் கடந்த 6 வருஷ காலகட்டம். சந்திர திசை இப்ப ஆரம்பிச்சிருச்சு. சந்திர திசை உங்களுக்கு அபயோக திசைனாலும் அது வந்து சந்திரன் சுபத்துவமாக இருக்கிறார். எந்த ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதோ அது தன்னுடைய சுப காரகத்துவத்தை மட்டும் செய்யும் அப்படின்றத அந்த சுபத்துவ சூட்சம உங்களுக்கு கோட்பாடுன்றத நான் அடிக்கடி சொல்றேன். இந்த அமைப்பின்படி சூரியன் உச்சமாகி செவ்வாயோட சேர்ந்ததுனால கடந்த 6 வருடங்களாக சூரியன் உச்சமாகி செவ்வாய் சனியின் நினைவுல இருந்த ஒரு காரணத்தினால கடந்த 6 வருட காலத்துல உங்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இங்கே சந்திரன் நேசமாக இருந்தாலும் அவர் பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிறார். அவர் புதன் சுக்கரன் குருவோடு சேர்ந்திருக்கிறார். ஜோதிடமே இந்த சுபத்துவம் சூட்சமம் அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடத்துல உங்களுக்கு தசாபக்தி அமைப்புகள்ல அடுத்தடுத்த வருடங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் நடக்குமா தீமைகள் நடக்குமான்றதை நீங்க உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகிய சந்திரன் வளர்பிறையாக இல்லைனாலும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனாக இருக்கிறார். அவரை புதனும் சுக்கரனும் பார்க்கிறார்கள், குரு இணைந்திருக்கிறார். ஆக சந்திரன் வந்து அதிகப்படியான சுபத்துவத்தில் இருக்கிறனால இந்த சந்திர திசையில இந்த வருடம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு ஒரு மாற்றம் உண்டாகி அடுத்த வருடம் ஏப்ரல், இந்த கேட்ட நட்சத்திரம்ன்றதுனால இந்த அக்டோபரையும் ஏப்ரலையும் ஜாயின் பண்ணி சொல்லுவேன். இந்த அக்டோபர்ல உங்களுக்கு நடக்கின்ற ஒரு விஷயத்த சொன்ன பார்த்த உடனே என்னுடைய என்னுடைய ப்ரெடிக்ஷனுடைய உண்மைத்தனம் உங்களுக்கு புரியும். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியிலான ஒரு மாற்றம் ஏற்படும். அதனை அடுத்து அந்த மாற்றத்துடைய கண்டினியூட்டி வந்து அப்படியே வளர்ந்து அடுத்த ஏப்ரல் இருந்து இந்த சந்திர திசை உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யும். சூரிய திசை செவ்வாய் சனி இணைவினால் உங்களுக்கு கெடுதலை செய்தது, சந்திர திசை குரு புதன் சுக்கர அமைப்பு சுபத்துவ அமைப்பினால் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறது விதி. ஆகவே இன்னும் ஒரு 10 வருஷம் நல்லா இருப்பீங்க, அதுக்கடுத்து செவ்வாய் திசை கூட நல்லா இருக்கும். ஆகவே வாழ்க்கையில மிக மிக முக்கிய காலகட்டமான 37 வயசுல இருந்து ஒரு நல்ல திசை ஆரம்பிக்குது. நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. குருஜி, நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி நேரம், பிறந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் வந்து ஒரு மனிதருடைய ஜாதகத்தை வந்து கணிக்க முடியும், கணிப்புகள் வந்து சொல்ல முடியும். ஆனா நீங்களே சொல்லியிருக்கீங்க, பிறந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிடக்காரர்களுக்குள்ளேயே வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிறந்த நேரம் வந்து மாறுபட்டா அந்த கணிப்பு வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆமா, பிறந்த நேரம் தான் வந்து முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது பிறந்த நேரம் தான். இப்போ 3 காரணிகளை சொல்றோம், பிறந்த நாள், இடம், நேரம், இந்த 3மே முக்கியம். இந்த பிறந்த நேரத்தில் வந்து லக்ன சந்தி ராசி சந்தியில் பிறக்கிறவங்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்தாலும் அந்த லக்னம் மாறுபட்டால், லக்னம்ன்றது உயிர், ராசி என்பது உடல் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவருக்கு உயிரும் உடலும் தேவை, ரெண்டும் ஒன்று ஒருங்கிணைந்து தான் வந்து சம்பவங்களை நடத்துகின்றனா மனிதனாக இருக்கிறார். அந்த அமைப்புகளில் நீங்கள் வந்து லக்னம் ராசியில் சந்தியில் பிறக்கும்போது ஒரு மனிதனுடைய துல்லியமான நேரம். இன்னொன்று, நான் வந்து இப்போ நேரம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேமே, ஒரு 2 குழந்தைகள் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம் குருஜி. வணக்கம் குருஜி, நேரம். வணக்கம். சொல்லுங்க. 1 3 1 3 2 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
கல்யாணம் ஆகும். இந்த வருஷம் இந்த வருஷம் கார்த்திகை மாதத்திற்கு பிறகுதான் கல்யாண அமைப்பே உருவாகுது. அருமையான யோக ஜாதகம். செவ்வாய் வந்து உச்சமானாலும் சந்திரன் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார், அங்கேயே சனியோடு சேர்ந்திருக்கிறது மட்டும்தான் ஒரு குறை. ராகுதசை புதன் புக்தி, புதன் நீசமானாலும் நீச பங்க அமைப்பில் இருக்கிறாருமா. அடுத்து இந்த வருஷம் கார்த்திகை மாதத்திற்கு பிறகுதான் அவருக்கு திருமண காலகட்டமே ஆரம்பிக்குது, அதனால அடுத்த வருஷம் தான் திருமணம் ஆகும். தாம்பத்திய சுகம் கிடைக்கிறதுக்கு இந்த வருஷம் அமைப்புகளே அதுதான். அதுக்கடுத்து 5.5 மாசம் ஆக அடுத்த வருஷம் சித்திர மாசத்துக்கு பிறகுதான் கல்யாணம் நடக்கும். ஒரு வருஷம் பொறுங்க, அடுத்த வருஷம் சித்திர மாசத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், 10ஆம் இடம் வலுவாக இருக்குது. சிவராஜ யோகம் என்னப்படும், சூரியனும் குருவும் நேருக்கு நேரம் பார்த்துக்கிற ஒரு சிவராஜ யோகம் இருக்குது. அதனால தொழில் துறைகள் அது இதில் எல்லாத்துலேயுமே நல்லா இருப்பார்மா. குருதசை ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு கொடுக்கும். 10ஆம் இடத்துல வந்து சூரியனுடைய பார்வையில் இருக்கிற குரு வங்கி துறை, சொல்லிக் கொடுக்கும் துறை, மஞ்சள் நிறமுள்ள தொழில்கள், குருவின் வந்து குருவின் காரகத்துவ தொழில்கள் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பார்மா. எதிர்காலத்தில் எவர் ஒருவருக்கு விருச்சிக லக்னக்காரருக்கு 40 வயதுகளில் குருதசை வருகிறதோ, அதுவும் 2-5ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்ட குருதசை வருகிறதோ, இவருக்கு வந்து அதிநட்பு வீடான 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் வீட்டை தனஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். ஆகவே தகப்பனானதற்கு பிறகு வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய ஒரு மிக மிக அருமையான யோக ஜாதகம்.
ராகுவே வந்து உங்களுக்கு குருபார்த்த ராகு, நல்ல குழந்தைகள், நல்ல நல்ல மனைவி, இது போன்ற அமைப்புகளை செய்வார். ஆகவே வாழ்க்கையில் 35-40 வயசுக்கு பிறகு செட்டில் ஆகி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார். நன்றிம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. குருஜி, நம்ம பிறந்த நேரம் வந்து ரெட்டை குழந்தைகளே வந்து 1.5-2 நிமிஷம் இடைவெளியிலே பிறந்துருது. ஒரு ரெட்டை குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது போது கூட பார்த்தீங்கன்னா 1.5-2 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 1-2 நிமிஷத்தில் பிறக்கிற குழந்தைகள் இரண்டும் ஒன்றை போலவே இருப்பதில்லை. ஒன்று ஒரு குழந்தை லாயராக இருந்தால், இன்னொரு குழந்தை டாக்டராக இருக்கும். ஆகவே வினாடி கணக்கில் வந்து மிக துல்லியமான அமைப்பில் பிறக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒருவருடைய பிறந்த நேரம் வினாடி கணக்கில் துல்லியமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இப்போ வந்து அந்த அளவுக்கு இன்னும் வந்து விஞ்ஞானம் வளர்ந்த அளவுக்கு ஜோதிடம் வளரலை. விஞ்ஞானத்தில் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், விஞ்ஞானத்தில் வந்து பூமியின் மேற்பரப்பை அடிக்கணக்கில் பிரிக்கிற அளவுக்கு நம்ம விஞ்ஞானத்தில் வந்துட்டோம். அதே நேரத்தில் நேர கணக்கை நொடிக்கணக்கில் பிரிக்கிற அளவுக்கு ஜோதிடத்தில் இன்னும் வளரல, அதற்கான ஆய்வுகள் இன்னும் வரல. ஜோதிடம் வந்து சவள பிள்ளையாக வந்து அந்த காலத்தில் 1500 வருடங்களுக்கு முன்பு எப்படி தொடங்கினதோ அதே மாதிரி மெதுவாக தான் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த 500 வருட காலங்களில், குறிப்பாக 15-ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 19-ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கடந்த 200 ஆண்டுகளில் வானவியல் எனப்படும், அஸ்ட்ரானமி எனப்படும் விஞ்ஞானம் வளர்ந்தது அதிகம். அதில் வந்து 10% கூட ஜோதிடத்திற்கு எந்த ஒரு அரசாங்கங்களோ தனிநபர்களோ காட்டாததுனால ஜோதிடம் மெதுவாகத்தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஜோதிடமே வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு ரொம்ப இழுபறியாக போய் இப்போ தான் ஒரு அளவுக்கு ஆராய்ச்சிகள், இதிலும் ஏதோ ஒன்று இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிகள் இப்போது ஜோதிடத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர்கிட்ட பேசலாம். குருஜி வணக்கம். குருஜி நேரம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. உங்க பேர் ஐயா? ஜெயக்குமார். ஜெயக்குமார், உங்களுக்கு கேட்க போறீங்களா, வேற யாருக்காவது கேட்க போறீங்களா? எனக்கு தான் கேட்க போறேங்க. உங்களுடைய பிறந்த நேரம் தேதி சொல்லுங்க ஐயா. 25/3/1975. நேரம்? 25/3. ஆமாங்க, 25/3/1975. காலையில செவ்வாய்க்கிழமை 7:30. என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? மக நட்சத்திரம் சிம்ம ராசி. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி. ஆமாங்க. மீன லக்னமா? ஆமாங்க சார். என்ன கேள்வி கேட்கணும் சார்? தொழிலே இதெல்லாம் என்ன எதுவுமே சரியில்லாம இருக்கு. அந்த 7ஆம் இடம் 4ஆம் இடம்ல ரொம்ப அடிபட்டு இருக்கீங்க, எது சரியில்லை? 7ஆம் இடம் 4ஆம் இடம் அடிபட்டுச்சுன்னு நீங்களே சொல்றீங்க சார். உங்க இது ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் சார், அதனால அந்த இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தீங்க. சரி, அதாவது வின் டிவி குருஜி நேரம் பாக்குற எல்லாரும் ஜோசியர் ஆயிட்டீங்க. ஆமாங்க சார். எளிமையா ஒரு 3-4 வருஷத்துக்கு மாநாட்டு கூட வந்திருந்தாங்க சார். ஈரோடு மாநாட்டு கூட வந்திருந்தாங்க. வந்துருந்தீங்களா? ஒரு 4 வருடங்கள் ஜோதிடத்துல இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரையும் ஜோதிடர்களாக மாத்தின பெருமை எங்கள் குடும்பத்தின் தலைவர், எங்கள் மூத்தவர், எங்கள் அண்ணன், வின் டிவி நிறுவனர் தேவநாதன் யாதவ் அவர்கள தான் சேரும். இவ்வளவு தூரம் ஃப்ரீயா ஒரு 1 மணி நேரத்தை கொடுத்து என்ன வேணாலும் பேசு அப்படின்னு சொல்லி ஒரு சுதந்திரம் கொடுத்தவர் எங்களுடைய வின் டிவி குடும்பத்தின் சேர்மன் தலைவர் தேவநாதன் ஐயா அவர்கள் தான். அவருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும், எங்களுக்கு இல்ல. இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீங்க எல்லாருமே மேற்கு மாவட்டம் சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, வின் டிவியில வந்து இவ்வளவு ஜோதிட நுட்பங்களை அருமையாக பகிர்ந்து கொள்வதற்கு அனுமதி அளித்தவர் வின் டிவி சேர்மன் அவர்கள். ஆமா, இந்த அமைப்பின் படி வந்து உங்களுக்கு சந்திரனும் புதனும் நேருக்கு நேரம் இருந்து அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதாவது வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், ஒளிபுரந்திய சந்திரனுக்கு கேந்திரங்கள்ல இருக்கிற புதன் தான் ஜோதிட ஆர்வம் வந்துடும். அதன்படி மக நட்சத்திரம் சந்திரனுக்கு பௌர்ணமிக்கு முதல் நாள் இருக்கிறாரு. பௌர்ணமிக்கு முதல் நாள் இருக்கின்ற சந்திரனுக்கு நேர் எதிரே 7ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல திக்பலத்துக்கு அருகில புதன் இருக்கிறனால நீங்களே ஒரு குட்டி ஜோசியரா தான் இருப்பீங்க. இப்ப இந்த செவ்வாய் உச்ச செவ்வாய் வந்து சுபத்துவமே இல்லாம இருக்கு. எந்த ஒரு பாப கிரகமானாலும் சுபத்துவம் சூட்சும அளவோடு இருக்கணும். இந்த செவ்வாயை சந்திரன் பார்த்திருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த செவ்வாய் தசை சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் இந்த செவ்வாயை சந்திரன் பார்க்கல. ஆனா அதே நேரத்துல அடுத்து வருகின்ற இப்ப வந்து 1/8 மாசமே சுக்கர புக்தி ஆரம்பிக்க போகுது. கடன் தொழில இருப்பீங்க, இப்ப கடன் பற்றாக்குறை இந்த அமைப்புலதான் இருப்பீங்க. ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் சுக்கர புக்தி எல்லாம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கிற அட்டமாதிபதி தன வாக்கு ஸ்தானத்தை கெடுப்பார். அப்ப அதன் அமைப்புல இந்த செவ்வாய் தசை வரைக்குமே வந்து நான் என்னதான் உச்சம் கிச்சம் அப்படின்னு சொன்னாலும், 2/9 அதிபதி 11ஆம் வீட்டுல உச்சமா இருந்தாலும் பாப கிரகங்கள் உச்சமாக கூடாது அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில இந்த செவ்வாய் தசை உங்களுக்கு வேலை செய்யல. அவர் சுபத்துவமா சூட்சமா வலுவோடு இருந்திருந்தார்னா, கேதுவோடு சேர்ந்திருந்து, சந்திர பார்வையோடு இருந்து, குருவின் பார்வையோடு இருந்து, சந்திரனின் இணைவோடு இருந்திருந்தார்னா, அவர் நிச்சயமாக நல்ல பலன்களை செவ்வாய் 2/9 கூடிய பலன்களை செஞ்சிருப்பார். ஆனால் 9ஆம் இடத்துல ராகு, ஒரு ராகுவின் சூட்சமங்கள் எழுதியிருக்கிறேன் பாருங்க. ஒரு கிரகம் பலன் தருமா தராதா என்பதற்கு முன்பு அந்த கிரகத்தின் வீடுகளில் ராகு கேதுக்கள் இருக்கின்றதா என்பதை பார்த்து விட்டுத்தான் பலன் சொல்லணும் அப்படின்னு ராகு கேதுக்களுடைய சூட்சமங்கள் எழுதியிருப்பேன். சரிங்க. இந்த அமைப்பின்படி உங்களுக்கு வந்து செவ்வாய் தசை நல்ல பலன்களை தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
அடுத்து நடக்க போகின்ற ராகுதசை உச்சனின் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருப்பதனால. அடுத்து நடக்கின்ற ராகு வந்து ஒன்பதாம் இதா இருந்தாலும் அப்பா இருக்கிறாரா? அப்பாவுக்கு என்ன வயசு? அப்பா இல்லைங்க சார், அப்பா தவறிட்டாங்க. ஆமா, ஒன்பதாம் இடத்துல அந்த ஒன்பதாம் பாவம், அதுக்காக தான் கேட்டேன் ஒரு நாசகால கேள்வி. அதாவது தகப்பனை இருந்திருந்தால் தகப்பனை கெடுத்து யோகத்தை செய்யும். இந்த அமைப்பின்படி அடுத்து வர இருக்கின்ற ராகு தசை, ராகு வந்து மிக அருமையான ஒரு அமைப்புல இருக்கிறதுனாலையும், அம்சத்துல சுக்கரனுடைய வீட்டுல சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும், இங்கே ராசியில உச்சனின் வீட்டில அமர்ந்து குருவின் பார்வையில இருக்கிறதுனாலையும், ராகு தசை தான் உங்க வாழ்க்கையில யோக தசை. ராகு தசைக்காக நீங்க காத்துக்கிட்டு இருங்க. ராகு தசையோட ஃபவுண்டேஷன் செவ்வாய் தசை சூரிய பக்தியில நடக்கும். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு செவ்வாய் தசை சூரிய பக்தி சந்திர பக்தி ரெண்டுமே ராகு தசை நன்றாக இருக்கக்கூடிய நல்ல பலன்களை செய்து, இந்த ராகு தசையில ராகுவின் காரகத்துவங்கள்ல சாதுரியமான வழிகளில் பணம் சேர்த்தல் அப்படிங்கிற அடிப்படையில ராகு தசை செயல்பட்டு வீடு கொடுத்தவன் உச்சமானதுனாலும் சுபகிரகமான குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் ராகு தசை உங்களுக்கு அபரிமிதமான ஒரு பண அமைப்புகளை நல்ல அமைப்புகளை தரும். ராகு தசை தான் உங்களுக்கு ராகு தசையில இருந்து நல்லா இருப்பீங்க. அந்த ஒரு 18 வருஷம் ராகு தசை வருது மிகப்பெரிய யோகம். அதனை எடுத்து வருகின்ற குரு தசை குரு திக்பலமா இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை செய்வார். சனியின் பார்வை குருன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் பலன்களை குறைத்து செய்வார், அவ்வளவுதான். ஆகவே வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு 35 ஆண்டு காலம் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்க ஜாதகம். இந்த 35 வருஷமும் ரொம்ப ரொம்ப கொடிகட்டி பறப்பீங்க. ஆகவே வந்து வாழ்க்கையை பத்தின கவலையே வேண்டாம். எந்த ஒரு மனிதருக்கும் 50 வயதிற்கு மேல 45 வயதிற்கு மேல தான் யோகமே வரணும். அதுக்கு மேல யோகமா இல்லாதவன் துரதிருஷ்டசாலி அப்படிங்கிற அடிப்படையில 46-47 வயதிற்கு பிறகு வருகின்ற ராகு தசையும் அதனை அடுத்து வருகின்ற குரு தசையும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாத்துட்டு இருங்க. அதான் இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், அதிர்ஷ்டத்தை பத்தி, நேரத்தை பத்தி, பிறந்த நேரத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதான் இந்த பிறந்த நேரம்ன்றது கண்டிப்பாக மிக மிக முக்கியமான ஒன்று. அதே நேரத்தில் வந்து எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்றதுனால வந்து ஜோதிடம் வந்து அவனை வந்து அதிர்ஷ்டசாலி இல்லையா அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து ஜோதிடம் எப்போதுமே சொல்லாது. ஜோதிடம் என்பதே ஒரு மனிதனை வந்து தன்னம்பிக்கையொட்டி நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் ஞானிகள் சொல்லப்பட்டது. இந்த கலை இன்னும் வளரலை. விஞ்ஞானம் வளர்ந்த அளவுக்கு ஜோதிடம் இன்னும் வளரலை. விஞ்ஞானம் வந்து வளர்ந்த அளவுக்கு கடந்த ஒரு 5 நூற்றாண்டுகளாக வானவியல் எனப்படும் சகல விதத்திலேயும் இயந்திரவியலாக இருக்கட்டும், வானவியலாக இருக்கட்டும், ஒரு மேற்கில் வந்து ஒரு புரட்சி ஏற்பட்டு அனைத்திலையுமே வந்து ஒரு இது நடந்தது மாதிரி இந்தியாவில் அல்லது சுமேரியாவில் இந்த கிழக்கு நாடுகளில் தோன்றிய இந்த வேத ஜோதிடம் எனப்படும் எதிர்காலத்தை கணக்கிடக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு மனித குலத்தினுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய இந்த கலை வந்து வளரவே இல்லை. அந்த காலத்தில் வந்து அரசர்கள் வள்ளல்கள் தனி மனிதர்கள் வந்து ஊக்கப்படுத்தின மாதிரி இந்த காலத்தில் வந்து அரசாங்கமோ அல்லது தனி மனிதர்களோ ஜோதிடர்களையோ ஜோதிட ஆராய்ச்சிகளையோ ஊக்கப்படுத்துகிற மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் இல்லை. ஆனால் இது மாறும்போது தான் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு நிமிஷம்ல இதாகிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொன்ன மாதிரி லேட்டிடியூட் வந்ததுக்கப்புறம் அச்சாம்சம் தீர்க்காம்ச ரேகையின்படி இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த விண்டிவி நிலையம் வந்து எந்த பூமியின் எந்த பகுதியில் இருக்கின்றது என்பதை அடிக்கணக்கில் சொல்ல முடியும். ஆனால் அந்த அடிக்கணக்கில் இருப்பவர் பிறந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதுக்கான மேம்பட்ட ஆராய்ச்சிகள் இன்னும் வந்து ஜோதிடத்தில் வரலை. ஒரு வினாடியில் தப்பி பிறக்கின்ற குழந்தைகளுக்கு என்ன அப்படின்ற ஆராய்ச்சிகள் இன்னும் வரலை. சில கணக்குகள் எங்ககிட்ட இருக்குது, இந்த நேரத்தில் பிறந்தால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பிறந்த நேரம் நான் வந்து ஒரு முறை ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தில் கேட்கும்போது ஒரு நேயர் கேட்டிருந்தார். ஜெயலலிதா பிறந்த அதே நாளில் பிப்ரவரி மாதம் 28 நினைக்கிறேன், பிப்ரவரி 24 ஜெயலலிதா அம்மையார் பிறந்த அதே நேரத்தில் உலகத்தில் வந்து ஒரு 10,000 பெண் குழந்தைகளாவது பிறந்திருக்குமே, அந்த 10,000 பெண் குழந்தைகளும் ஏன் ஜெயலலிதா ஆகலை அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு இந்த பதிலை சொல்லியிருந்தேன். அதற்கு அப்போது என்ன பதில் சொல்லியிருந்தேன்னா, அந்த 10,000 குழந்தைகளும் 10,000 குழந்தைகளும் உலகின் பல்வேறு பகுதிகளில் பிறந்தன, ஆனால் மைசூரில் ஜெயலலிதா மட்டும்தான் பிறந்தார்னு கொடுத்திருந்தேன். அதற்கு அந்த நேயர் விடாமல் கேட்டிருந்தார், மைசூர்லேயே ஒரு 4 பெண் குழந்தைகளாவது அந்த நேரத்தில் பிறந்திருக்கலாமே அவர்கள் அந்த 4 பேரும் ஏன் வந்து ஜெயலலிதா போன்ற அரசியாகலை அப்படின்னு கேட்டிருந்தார். அப்போ நான் சொன்னேன், அந்த இடத்தில், அதாவது ஜெயலலிதா பிறந்த இடத்தில் அந்த மருத்துவமனையிலேயோ வீட்டிலேயோ அந்த இடத்தில் அந்த ஒரு அடியில் அவர் மட்டுமே பிறந்தார். அவருக்கு மேல்கீழ் வாடா இருந்தால் கூட, ஒரு 10 மாடி கட்டடத்தில் வந்து ஜெயலலிதாவும் இன்னொரு பெண் குழந்தையும் ஒரே இடத்தில் பிறந்திருந்தாலும் மேல் கீழ் இடது வலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஜெயலலிதா மட்டுமே பிறந்திருப்பார். அவர் அந்த நேரத்தில் அந்த ஒரடி இடைவெளியில் பிறந்த காரணத்தினால அரசியானார். மகம் ஜெகத்தையாளுன்ற ஒரு விளக்கத்துக்கு கொடுத்துருந்தேன். ஒரு நேர் விடாமல் அதை கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்போ இதுதான் உண்மை. அதாவது ஒரு அடிக்கணக்கில் ஜோதிடத்தை என்றைக்கு நீங்கள் துல்லியமாக சொல்ல முடியுமோ? ஒரு 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 பிரசவ விடுதி இருக்கிறது, ஒரு வார்டு, ஒரு மருத்துவமனை இருக்கிறது, ஒரு பிரசவ வார்டு இருக்குது, பக்கத்து ரூமில் வந்து ஒரே நேரத்தில் 4 குழந்தைகள் பிறந்தால் கூட அது ஒரு இடத்துல பிறக்கலை, அதற்கு ஒரு 5 இடைவெளி 10 இடைவெளி இருக்கின்றது. அப்போ துல்லியம் 4 மீட்டர் அளவிற்கு வந்து இன்றைக்கி ஜோதிடம் இது வந்துருச்சு, வானவியல் வந்துருச்சு. ஒரு மீட்டரை
கோடியில் ஒரு பங்கு பிரித்து நானோமீட்டர் அளவுக்கு கூட விஞ்ஞானம் சொல்லுகிறது. இந்த நானோமீட்டர் அளவுகளில் இந்தந்த இடங்களில் இருக்குது. பிரபஞ்சத்தை வந்து அளந்து விடுகிறோம். ஆனால் ஜோதிடத்தில் மட்டும் இன்னும் ஒரு அடிக்கணக்கில் குழந்தைகள் மாறுபாடாகி பிறந்தால் என்ன அப்படிங்கிற கணக்குகள் இல்லை. அதற்கு வந்து ஒரு கூட்டு முயற்சி தேவைப்படும். அதுதான் நீங்கள் கேட்டது. ஒரு நிமிஷத்தில் பிறந்தா, ஒரு அடியில் பிறந்தா பலன் மாறுமா? மாறத்தான் செய்யும். பிரபஞ்சம்ன்றது எல்லையற்ற பிரபஞ்சம். ஒரு பரந்த ஒரு வான்வெளியில் வந்து கிரகங்கள் வந்து ஒரு இயக்க ஒரு மிகப்பெரிய கிரகங்கள் எல்லாமே பிரம்மாண்டம். சூரியனே ஒரு பிரம்மாண்டம். பிரபஞ்சத்தின் முன்னால் இந்த சூரியன் ஒரு கடுகை போன்றது. ஆக ஒரு பிரம்மாண்ட அமைப்புகளில் எல்லாம் இருக்கும்போது பூமியை நம்மை பொறுத்த வரைக்கும் பூமி ஒரு பிரம்மாண்டம். பூமியை ஒப்பு நோக்கும்போது குரு ஒரு பிரம்மாண்டம். குருவை ஒப்பு நோக்கும்போது குருவை விட 108 மடங்கு பெரிதான சூரியன் ஒரு பிரம்மாண்டம். சூரியனை வந்து பிரபஞ்சத்தோடு ஒப்பு நோக்கும்போது சூரியன் ஒரு சின்ன ஒரு விஷயமாய் போயிடும். இவ்வளவு பிரம்மாண்டத்துக்கு இடையில் வந்து என்றைக்கு நான் ஒரு மீட்டர் அளவிற்கு ஒரு நானோமீட்டர் அளவிற்கு ஜோதிடத்திற்குள்ளும் இடம் நேரம் வினாடிகள் இவைகள் போன்ற அமைப்புகளில் பிறக்கும் குழந்தைகளுடைய வேறுபாட்டினை விஞ்ஞான ஆய்வு ரீதியாக என்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு நாளில் நடந்துடுற விஷயம் கிடையாது. இன்றைக்கு நான் சில விஷயங்களை ஆரம்பித்து வச்சிருக்கிறேன். ஜோதிடத்தை வந்து விஞ்ஞான ரீதியிலாக ஒளி ரீதியிலாக விஞ்ஞானத்தை ஜோதிடத்தை நான் சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். நானே இந்த இந்த இடத்தை பற்றின சில விஷயங்கள், வினாடிகளை பற்றிய சில விஷயங்களை சொல்கிறேன். என்னை எடுத்து வருகின்ற இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து வருகின்ற ஒரு என்னை விட ஒரு மிக பிரமாதமான ஒரு ஜீனியஸான ஒரு ஜோதிடர் வந்து இதை வந்து என்னுடைய நான் ஆரம்பித்து வைத்திருக்கின்ற இந்த விஷயத்தை கூட அவர் கண்டினியூ பண்ணலாம். அப்போ ஒரு 100 வருடங்கள் கழித்து கூட ஏதேனும் ஒரு விஷயத்தில் வந்து இந்த மாதிரியான அமைப்புகளில் எப்படி வந்து இது நடக்கிறது, இந்த அடியில் பிறந்த குழந்தை, இந்த வினாடியில் பிறந்த குழந்தை இந்த குணத்தை கொண்டிருக்கிறது, இந்த இயல்பை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத என்றைக்கு ஆய்வு மூலமாக நம்ம நிரூபிக்க முடியுமோ அப்போது தான் வந்து ஜோதிடத்தில் வந்து மிக துல்லியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஜோதிடம் வந்து ஒரு அனுமான சாஸ்திரம் அப்படிங்கிறதையும் தாண்டி 100% பரிபூர்ண கலைன்றதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து ஜோதிடர்களே சொல்லுவாங்க இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்றத அனுமானிக்க முடியுமே தவிர அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் சரி, இப்போ நேரம் காலத்தின் கருதி இப்போதைக்கு வந்து இதை நம்ம சுருக்கமாக முடிச்சுருவோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே சப்ஜெக்டை கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். எப்போது வந்து பிறந்த நேரம் பிறந்த நாளை வந்து துல்லியமாக இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறத அடுத்த நாள் அடுத்த வாரம் பேசலாம். ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன சில பதில்களை கேட்டு வந்து நம்மளோட நேயர்கள் வந்து அதிர்ஷ்டத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. காத்துட்டு இருக்காம அவங்களுடைய வெற்றியை நோக்கி பயணிப்பாங்க அப்படின்னு நம்புவோம். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க குருஜி அவர்களே, மிக்க நன்றி. நன்றி.